रघुपते राघवा राजा रामा சீதைக்கும் ராமனுக்கும் ஆனந்தம் நாம் செய்த
மாநில தலைவர் அவர்களே, சேவைகளை செய்ய முடியுமா? அந்த வகையிலே பகவான் செய்து காண்பிக்கின்றார். ஒவ்வொரு வருடத்திலேயும் அல்லது 5 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த உலக மாநாட்டுக்கு முன்னால் பகவான் ஒவ்வொரு சேவை பணிகளை செய்து காண்பிக்கின்றார். அதாவது பகவான் செய்ய சொல்வது எல்லாமே மை லைஃப் இஸ் மை மெசேஜ் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் இப்பொழுது யுவர் லைஃப் இஸ் மை மெசேஜ் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பகவான் நம்மிடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கின்றார். ஏன்னா நாம் பகவான் சொல்லுகின்றபடி நாம் நடந்து இந்த சேவைகளை எல்லாம் நாம் செய்வோம் என்று பகவான் நம்மிடத்திலே இருந்து எதிர்பார்க்கின்றார்கள். அந்த அளவுக்கு பகவான் ஒவ்வொரு சேவையையும் அங்கு முதல்ல பிரசாந்தி நிலையத்திலே செய்து காண்பிக்கின்றார். அதுபடியே மற்ற இடங்களிலே எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பகவான் அங்கே பிரசாந்த நிலையத்திலே நடத்தி காண்பித்தார். அதை நமது தமிழ்நாடு நமது சுந்தரத்திலே கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேல் அந்த அம்மாதிரியான இந்த பெரியோர்களை 80 வயது கடந்தவர்களை அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது என்பது ஒரு சிறப்பாக நடந்தது. அதே மாதிரி அதன் பிறகு பகவான் என்ன செய்திருக்கிறார், சிறு குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் அந்த வித்யோபம் அந்த சிறப்பையும் பகவான் செய்து கொடுத்திருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் 70 வயதை கடந்தவர்களுக்கு மற்றவர்களை நடத்தக்கூடிய ஒரு திறமை இருக்கின்றது, அந்த திறமையை வெளிப்பட வேண்டும், மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பகவான் இம்மாதிரியான ஒரு ரிச்சுவல்ஸ் இதையெல்லாம் நடத்தி பகவான் பல இடங்களிலே இது நடக்க வேண்டும் என்று நடத்தி காண்பிக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சேவையை இன்று காஞ்சி மாநகரத்திலே இந்த நார்த் ரீஜனில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லோருக்கும் பகவான் சிறந்த ஆயுளையும் நல்லாசி வழங்க வேண்டும், சிறந்த எல்லா விதத்திலையும் எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸிலையும் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்ற பகவானிடத்தில் பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஜெய் சார். கலியுக வரதன் கண்கண்ட தெய்வமான பகவான் ஸ்ரீ சத்யசாய்பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு முதற்கண் வணக்கம் செலுத்துகிறேன். சாயிரம். என்னுடைய உரை ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும். பகவான் நம்ம கூடவே இருக்கார், உன்னுள்ளும் இருக்கார், மேலே இருக்கார், கீழே இருக்கார், எங்கே பாரு பகவான் நம்ம கூடவே இருக்காருங்கிறதுக்கு ஒரு மிரக்கல் கடந்த வியாழன் அன்றைக்கு குரு பூர்ணிமா அன்றைக்கு நடைபெற்றது. புதன் அன்று குரோம்பேட்டை சமிதியைச் சேர்ந்த கன்வீனர், அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆஃபீஸ் பேரர்ஸ், சீனியர் மெம்பர்ஸ் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் மிஸ்ஸஸுக்கு நிலங்கள்லாம் பண்ணி அந்த பட்டுப்புடவை, அந்த புடவை, அப்புறம் நகை எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அதில் ஒரு ஐட்டம் கொலுசு. அந்த கொலுசை உடனே நம்ம மாவட்ட தலைவர் சொன்னார், வாங்கும்போது உடனே போட்டு பாருங்கள், அப்படி பரலைன்னா அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடலாம், வேறு வாங்கிக்கலாம் அப்படின்னார். அதனால் உடனே போட்டு பார்த்தா அது 2 இன்ச்சு ஷார்ட்டாக இருக்குது, 10.5 இன்ச்சு அது இருக்குது, 12 இன்ச்சு தேவை. உடனே அது வாங்கின நெக்ஸ்ட் டே இன்றைக்கி அது வாங்கின அந்த கடைக்கு ஃபோன் பண்ணி கேட்டோன்னா, முதல்ல பில் வேணும்னா அப்புறம் மொத்தமாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் மேனேஜரை பார்த்தா, இந்த சைஸ் இல்லை, 4 நாள் ஆகும், ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு விட்டார். அப்புறம் லோக்கல் ஒரு ஜுவல்லர் ஷாப் குளம்பேட்டில் பார்த்தோன்னா அதில் இந்த பேட்டர்னே இல்லை அப்படின்னு விட்டார். அப்புறம் எனக்கு வந்து பகவான் பிரசாதமாக கொடுத்த அந்த கொலுசை கடையில் போடவும் இஷ்டம் இல்லை, இந்த வைபவத்துக்கு வந்து நம்ம சுமங்கலிகளாக நம்ம எல்லோரும் வந்திருக்கும் பொழுது நம்மளுடைய
சகதர்மணியா மிஸ்ஸஸ் வந்து அதே மாதிரி போட்டுக்கணுமே அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய குறையா இருந்து பகவான் அப்படியே பிரார்த்தனை பண்ணியிருந்தேன், சுவைராமா நீ தான் எனக்கு கதி அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணி பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த கடை சிப்பந்தி அந்த பக்கம் வேற யாருமே வேற ஒரு ஆள் வந்தான், அவன் பேசிகிட்டே இது ரெண்டு நாளில் கொடுத்துடுவான் சார் எனக்கு நாளைக்கே வேணும்பா அப்படின்னேன். அப்புறம் பார்த்தா அந்த சிபந்தி சும்மா ஜஸ்ட்டு கேஷுவலாக அளந்து பார்த்தா 2 inches லெங்க் அப்படியே வந்திருக்கு. பகவானுடைய அந்த நம்மளுடைய அந்த நம்மளுடைய அந்த குறைகளை உண்மையான பக்திக்கும் அந்த நம்பிக்கைக்கும் பகவான் உடனடியாக அந்த குரோம்பேட் அந்த லோக்கல் அந்த ஜுவல் ஷாப்லேயே எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஒன்றுமே தெரியலை எப்படி இதாச்சுன்னு ஒருவேளை பார்த்தா அதே இது அது நான் அப்படியே சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம தட்டான்கிட்ட பண்ணினா கூட அவ்வளோ அருமையாக இருக்காது. பகவான் அதை ரெண்டுமே 1 inch கூட அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு இல்லாமல் அப்படியே கரெக்டாக அந்த வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி இப்போ அவங்க அணிஞ்சிருக்க வேண்டியிருக்கு. ஸோ இதனால தான் பகவான் நம்ம கூடவே இருக்கார். நம்ம ஒரு 10 அடி எடுத்து வச்சு பகவானை போட்டு நோக்கினோன்னா அவர் வந்து நம்மளை வந்து 10 அடி வைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இது நிதர்சனமாக தெரியுது. இந்த நிகழ்ச்சியை உங்கள் முன்னிலையில் சொல்லுவதற்கு வாய்ப்பளித்த பெரியோர்களுக்கு நன்றி, பகவானுக்கும் நன்றி. சாய்ராம். இந்த இன்னிசை மழையை பொழிந்த அனைத்து மாணவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் தனது திருக்கரங்களால் அவர்கள் அனைவருக்கும் ஆடைகள் கொடுத்துள்ளார். நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் சத்யசாய் நிறுவனத்துடைய மாநில தலைவர் அவர்களே, பெரியோர்களே, தலைவர்களே, நண்பர்களே, உங்கள் அன்புடைய காலையில் வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று 1 மாதத்திற்குள்ளாகவே நினைத்து அதற்கான ஒப்புதலையும் அளித்து இன்று உடன் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பெருமகிழ்ச்சியுடைய வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு தான் இது வந்து ஒரு பாக்கியமாகவே கருதுகின்றேன். இது எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது, அதுக்கு வந்து ஒரு அனுகிரகம் வேண்டும், அதுதான் கிடைக்கும். பீமரத சாந்தியில் பொறுத்த மட்டும் 36 தம்பதிகள் வந்திருந்து நம்மளெல்லாம் வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள். இது வந்து எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம். இதை பார்த்து கொண்டிருக்கும்போது வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் செய்திருந்த 8வது திருமணம் தான் எனக்கு நினைவு வந்தது. மிகவும் எளிமையாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைத்து செய்து கொண்டிருந்தோம். முக்கியமான நண்பர்கள் மட்டும் அழைத்து நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். அவ்வாறு செய்து கொண்டிருக்கும்போது வந்து இது எவரோ தெரிந்துவிட்டு நிறைய நண்பர்கள் வெளியூரிலும் சரி உள்ளூரிலும் சரி வந்திருந்து என்னுடைய பெற்றோர்களும் வந்து ஒரு ஆசிரியர் வாதங்கள்லாம் வாங்கினார்கள். அவ்வாறு சொல்ல வாங்கினோம் சொன்னாங்க, இது எல்லாருக்குமே கிடைக்காது, இது போன்ற விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே கிடைக்காது, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. இது வந்து தெரிந்தவுடன் இதுக்கெல்லாம் வந்து ஒரு அழைப்பிதழோ ஒரு நீங்கள் சொல்லி தான் நாங்கள் வரணுன்றதுலாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதே தான் இது உருவாக்கும் பொறுத்த மட்டும் 36 தம்பதிகள் பொறுத்த மட்டும் இன்றைக்கு வந்து இந்த
பீமரத சாந்தி வந்து நடந்துகிட்டு இவர்களுக்கெல்லாம் இவர்களுக்கு வந்து நம்ம வந்திருந்து இவரிடம் ஆசிக்கிறதுன்றது நாம் கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியசாலிகள். இந்த நிகழ்ச்சியில் கொடுத்த முட்டிலையும் வந்து ஒரு 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 சின்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் வந்து கடந்த ஒரு அரை மணி நேரம் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி நடத்துவர்களும் சரி, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் சரி, இந்த ஒரு இராணுவ கட்டுப்பாடு என்று சொல்வார்களே, அந்த ஒரு இராணுவ கட்டுப்பாடு இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றேன். எல்லாமே வந்து எதிர்ப்பு எப்படி நடக்கும்போது நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளோ பேர் கூடியிருந்தால் கூட அது வந்து முறையான முறையில் அவர்களும் வந்து தங்களுடைய கட்டுப்பாடுகளை உணர்ந்து கடமையை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அது வந்து பகவானுடைய அருள் தான் அதுக்கு காரணம் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். இது வந்து நம்ம பொறுத்த மட்டும் வந்து பகவானை பொறுத்த மட்டும் இன்றைக்கு புறா பேசிக்கொண்டே இருக்கலாம். கூட பேசிய பெரியவர்களும் சொன்னார்கள், அவருடைய அருள் அவருடைய ஆசி நமக்கு இருக்கிறது, அதனால் தான் இந்த நிகழ்ச்சிகள் நல்ல முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்று சொன்னார்கள். அது மிக மிக முக்கியம். உண்மையும் கூட அவருடைய ஆசையில் என்றால் நடைபெறாது. அவர் ஆசை நமக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. இதில் பொறுத்த மட்டும் இது போன்ற நிகழ்ச்சிகளை வந்து மாவட்டத்தில் நடந்தால் வந்து மாவட்டம் பிறந்து எல்லாமே நன்றாக நடக்கும், அமைதியாக நடக்கும், சச்சரவுகள் நடக்க இருக்காது, போட்டிகள் இருக்காது. வாழ்க்கை என்பது பொறுத்த மட்டும் வந்து அனைவரும் உணர வேண்டும், உணர தொடங்குவார்கள். நிறைய நடைபெற்றுக் கொண்டு மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே போன்ற நிகழ்ச்சிகள், இதே போன்ற நிகழ்ச்சிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகள், இதே போன்ற பீமராத சாந்தியிலே பல்வேறு சமய நிகழ்ச்சிகள், அது இந்து சமயமானாலும் சரி அல்லது கிறிஸ்தவ சமயமானாலும் சரி, எந்த பல நிகழ்ச்சிகள் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். அங்கெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு ஒன்று தான் தோணும், இவ்வளோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இந்த ஒரு அமைதியான ஒரு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் பொறுத்தவரை அமைதியான ஒரு மாவட்டம். இந்த அமைதியான மாவட்டத்திற்கு காரணம் இது போன்ற நிகழ்ச்சிகள் தான் காரணம் என்று என் மனதில் நினைக்கிறேன். எப்போ ஒரு இடத்துல அமைதியாக ஒரு மாவட்டம் அமைதியாக இருக்கிறதோ அப்போ தான் வந்து வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு பொறுத்த மாவட்டத்தில் வந்து நான் பெருமைக்காக சொல்லவில்லை, நான் தான் காரணம் என்று நான் சொல்லக்கூட விரும்பவில்லை. இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் வந்து மற்ற மாவட்டங்களுக்கு பொறுத்த மட்டும் வந்து முன்னோடியாக வந்து இந்த வளர்ச்சியில் பொறுத்த மட்டும் அது குறிப்பாக அந்த தொழில் வளர்ச்சியில் பொறுத்த மட்டும் மிகவும் முன்னேறி கொண்டிருக்கிறது. ஒரு ரெண்டு மூன்று வட்டங்கள் சொல்லக்கொள்ளலாம், தாம்பரம், ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு, இந்த போன்ற வட்டங்களை பொறுத்த மட்டும் நிறைய தொழிற்சாலைகள், ஆயிரக்கணக்கான நிலங்கள் வந்து நம்ம வந்து கையகப்படுத்தி கொண்டு அவர்களுக்கெல்லாம் நம் தொழிற்சாலையை கட்டி கொண்டிருக்கின்றோம். அதெல்லாம் பொல்யூஷனை உருவாக்காது. நிறைய தொழில்நுட்ப அறிவியல் கூடங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் வருகின்றன என்று சொன்னால் அதுக்கெல்லாம் வந்து எவ்வளவோ முதலீடுகள் தேவை, கோடிக்கணக்கான அளவில் முதலீடுகள் தேவை. அந்த முதலீடுகள் பொறுத்த மட்டும் வந்து நம்முடைய நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாட்டிலிருந்து வருகிறார்கள். அவளுக்கு ஒரே ஒரு காரணம் ஏன் வருகிறார்கள் என்று பார்க்கும் பல்வேறு காரணங்கள். அதில் முக்கிய காரணம் வந்து பொறுத்தவரையும் மாவட்டம் அமைதியாக இருக்கின்றது. அந்த அமைதி தான் மிக மிக முக்கியம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதை அவர்களும் பேசும்போது நானும் அறிகின்றேன். ஆக ஒரு இடத்துல எந்த இடத்துல அமைதி இருக்கிறதோ அங்கே தான் வந்து வளர்ச்சி கிடைக்கும், வளர்ச்சி இருக்கும். அந்த வளர்ச்சி வேண்டும் என்றால் நம்ம அமைதி வேண்டும். அந்த அமைதிக்கு பொறுத்த மட்டும் இது போன்ற நிகழ்ச்சிகள் மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். அது பல்வேறு சமயங்கள் இருக்கலாம், அதெல்லாம் மறந்து அவர்களுடைய பிடித்த சமயத்தை பொறுத்த மட்டும் நல்ல முறையில் அவர்கள் செய்ய வேண்டும். இந்த நிகழ்ச்சிகளை பொறுத்த மட்டும் வந்து எனக்கு பொறுத்த மட்டும் இன்றைக்கு வந்து மிக பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சாதாரணமாக நான் சொல்லுவேன், எல்லா நிகழ்ச்சிகளையும் நான் கலந்து கொள்ள முடியாது சில நேரங்களில். ஆனால் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் விட்டு விட்டால் மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஆக இதில் பொறுத்த மட்டும் பீமரசனத்தில் பொறுத்த மட்டும் இந்த தம்பதிகளுடைய ஆசையை பொறுத்த மட்டும் எனக்கும் தேவை, இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் தேவை. உங்களுடைய ஆசையின் மூலமாக நாடு வளர்ப்பு வேண்டும். எல்லோரும் இங்கு வந்திருக்கும் அனைவரும் குடும்பங்கள் எல்லாம் நல்ல முறையில் வளர்ச்சி பெற வேண்டும், அமைதி நிலவ வேண்டும். நீங்களும் ஆசி வழங்குங்கள், பகவானுடைய ஆசி நமக்கு என்றும் இருக்கிறது என்று தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதை மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சி அழைத்ததுக்காக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டேன். வணக்கம். தம்பதிகள் இறைவனுக்கு பிடித்தமான அந்த 9ங்கிறவருக்கு 36 தம்பதிகளுக்கு இந்த பீமரத சாந்தி செய்து வைக்கும் பாக்கியம்
இந்த மாவட்ட சேவாதள தொண்டர்களுக்கு மாவட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் பீப்புளுக்கு கிடைத்திருக்கிறது. இது இறைவனின் அனுகிரகம், ஒரு ஆசீர்வாதம். இந்த பீமரத சாந்தி என்று சொல்லும் பொழுது சுவாமி தன் ஸ்பீச்சில் ஒரு இடத்துல சொல்கிறார், மகாபாரதத்தில் வரும் பீமனுக்கு எந்த அளவு பலம் இருக்கிறதோ அதே மாதிரி இந்த 70 வயதை தாண்டியவர்களுக்கு மனோபலம், 70 ஆண்டுகாலம் தாண்டி இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பார்த்த அவர்களுக்கு சிறந்த மனோபலம் இப்போ உண்டு. அதை ரீகேப்சுலேட் தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன். பீம ரத சாந்தி, என்ன ரதம்? இந்த உடல் தான் அந்த ரதம். அந்த உடலை நல்லா வைத்து கொண்டு மனோபலத்தில் சிறப்பாக வைத்து கொண்டிருந்தால் தி ஃபியூச்சர் ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ், தி யூத்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன். யூ கிவ் கான்ஃபிடன்ஸ் டு தெம், யூ மோட்டிவேட் தெம், தெர்பை தி இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் மெயின்டைன். நீங்கள் இந்த உலகத்தில் கோ பேக் டு தி ஹிஸ்ட்ரி, ஜீசஸ் வாஸ் தேர் டூரிங் த டைம் ஆஃப் ஜீசஸ், ஹி ஹேட் ஆல் ப்ராப்ளம்ஸ் டு த எக்ஸ்டென்ட் இந்த எண்ட் தே க்ரூசிஃபிக்ஸ்ட் ஹிம். பட் ஒன்லி ஆஃப்டர் ஜீசஸ் பாஸ்ட் அவே கிறிஸ்டியானிட்டி ஸ்டார்டட் டெவலப்பிங். டுடே த வேர்ல்ட்ஸ் ஃபோர்மோஸ்ட் ரிலிஜன் இஸ் த கிறிஸ்டியானிட்டி. கோ டு இஸ்லாம், ப்ராஃபட் முகமது த சேம் ப்ராப்ளம். இவன் ஏ ஸ்டேஜ் ஹஸ் கம், பீப்புள் ஹவ் ஸ்டோன்டு ஹிம். பட் ஒன்லி ஆஃப்டர் ப்ராஃபட் முகமது பாஸ்ட் அவே ஐ லெஃப்ட் திஸ் எர்த், இஸ்லாம் ஹஸ் கம் டுடே இன் அனதர் ஃபாஸ்ட் க்ரோயிங் ரிலிஜன். Buddha was there. During his lifetime, he did not establish Buddhism. Only after Buddha has left this earth, the Buddhism has come. Only after Jesus left, the Bible has come. Whatever Prophet Muhammad talked to his people, compiled as Quran. But and they were worshipped as God only after they left the earth. But today, of these more than 600 crore people are on the earth, during his lifetime, when Bhagavan is 80 year old, today he is worshipped by millions of people as God. What is that he has done? The whole world, the whole world is at his lotus feet, because coming November 23rd going to be his 80th birthday celebrations. In the United Nations la pathinga yara avanga member ah eduthukraangalo avanga dhaan members. Valagathla nariya United Nations la member ah kada country ellam kuda innikku irukku. And the Secretary General should decide, and they have to contribute some money also to United Nations to become a member. Adhukapparna further post. You come and see during birthday times of Bhagavan Baba at Prashanthi Nilayam, November 23rd, vandhu paranga. Sai Baba-vukku pirandha dhanamnu oru invitation kadakkuda adikkirathu illa. நான் அகாமடேஷன் ஆஃபீஸ் அங்கே போன போது அங்கே சொல்கிறாங்க, சார் முன்பின் கேள்விப்படாத கண்ட்ரிலேருந்துலாம் கூட பீப்புள் வந்து அந்த கண்ட்ரி பாஸ்போர்ட்டை காட்டுறாங்க. லிஸ்ட்டில் பார்த்தா அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்கிறதா தெரியல. ப்ராபர்லி கடல் நடுவில் ஒரு திட்டு ஒரு ஐலாண்டு இருந்து ஒரு 2000 பேர் 5000 பேர் இருந்தாக்கா அவங்களே டிக்ளேர் ஒரு கண்ட்ரினாக்கா அங்கேருந்து கூட டிவோட்டீஸ் வராங்க அப்படின்னு வரும்போது, மோர் தேன் யுனைடட் நேஷன்ஸ், த பீப்புள் ஃப்ரம் த ஹோல் குளோப், ஹோல் எர்த் கம் அண்ட் சி பகவான் வாட் இஸ் தட் ஹஸ் டன் அண்ட் வாட் இஸ் தட் ஹீ இஸ் டூயிங். ஹீ இஸ் நாட் எஸ்டாப்ளிஷிங் எனி நியூ ரிலிஜன். He says, if you are a Christian, be a true Christian. If you are a Muslim, be a true Muslim. But remember, you are a human being first. So understand that
ஹியூமனிட்டி மனித மேம்பாட்டிற்கு தான் அவரோட மிஷனே. நீ மனிதன், மனிதன் என்ன செய்யணும்னு உணர்ந்து இருக்கிற காலத்தில் நல்லது செய்து விட்டு போ. டு மேக் அவர் செல்ஃப் அவேர் தட் வி ஷுட் பி எ ட்ரூ ஹியூமன். நீங்கள் அவரோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஸ்பீச்ச சத்யசாய் ஸ்பீக்ஸ் அலோன் மோர் தென் 46 வால்யூம்ஸ் ஆஃப் கம். ஆர் இன்னும் ஒன்று சொல்ல போனோம்னா, டியூரிங் ஹிஸ் லைஃப் டைம் தெர் இஸ் இந்த ஹிஸ்ட்ரியிலையும் இந்த அளவுக்கு ஸ்பீச்சஸும் புக்ஸும் எழுதினது யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு சத்யசாய் லிட்ரேச்சர்ஸ் ஆர் தேர். அண்ட் எவ்ரி லிட்ரேச்சர், எவ்ரி திங் இஃப் யூ கோ, இட் டெல்ஸ் ஒன்லி ஒன் திங், ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர், லவ் ஆல் சர்வால். எல்லாத்தையும் கடைஞ்சு கடைசியில் வெண்ணையாக எடுத்து என்னன்னு பார்த்தானா, நத்திங் பட் எல்ஓவி, அன்பாக இரு. அன்பு தான் கடைசியில் ஹோல் திங் எண்டட் அப் வித் லவ். அதுதான் அவர் கொடுக்கிறார், அதுதான் இன்றைக்கு நம்ம செய்கிறோம். அவர் வழிகாட்டி கொடுத்தார், இன்றைக்கு செய்கிறோம். கலெக்டர் அவர்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார், இந்த மாதிரி இருக்கும் பொழுது நல்லா பீஸ் இருக்கும்ட்டு. அதே தான் சுவாமியே சொன்னார், ஒரு ஒரு மனிதனும் நல்ல மனிதனாக மாறினாக்க 600 கோடி பேர் போனால், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சுன்னா தெர் இஸ் நோ நீட் ஃபார் வார், தெர் இஸ் நோ நீட் ஃபார் ஹேட்ரேட், தெர் இஸ் நோ, எவ்ரிவேர் இட் வில் பி லவ் அண்ட் எவ்ரிபடி வில் பி ஹாப்பி. ப்ராபப்ளி தட் மே பி டில் டுடே பகவான் நெவர் சேட் இதான் மை மிஷன்னு சொல்லலை இன்னி வரைக்கும். நம்ம எல்லாத்தையும் படித்து புரிஞ்சுட்டோன்னா ப்ராபப்ளி ஹீ ஃபீல்ஸ் எவ்ரி லிவிங் பர்சன் ஷுட் பி எ ட்ரூ ஹியூமன். இட் பிகம்ஸ் அ ஹியூமன், த வேர்ல்ட் வில் பி அட் பீஸ். அந்த மாதிரி இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் மிக சிறந்த மாவட்டமாக தமிழகத்தில் திகழ்கிறது என்று அவர் சொல்லும் பொழுது பெருமையாக இருக்கிறது. மிக புனிதமான மாவட்டம் வந்து லிட்ரேச்சர்ஸ் அண்ட் ஸ்கிரிப்சர்ஸ் ஆல்ரெடி டோல், நெக்ஸ்ட் டு காஞ்சி, நெக்ஸ்ட் டு காசி இட் இஸ் காஞ்சி. அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல இந்த 36 தம்பதிகளுக்கு, தம்பதிகளுக்கு மிக புண்ணியம். ஆனால் ஒரு ஸ்டெப்பு நான் ஃபர்தராக சொல்லணும்னா, அந்த தம்பதிகளை தன் தாய் தந்தைகள் போல பார்த்து கொண்டு இங்கிருந்த இந்த சேவாதல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பாருங்கள், இந்த மகிலாஸ் ஹூ ஆர் சிட்டிங் பை தேர் சைட் டேக்கிங் கேர் ஆஃப் தேம், taking care of their food, taking care of their comfort, even they are little distressed, make them very comfortable. அவர்களுக்கெல்லாம் பகவானோட அனுகிரகம் நிறையா உண்டு, நிறையா இருக்கு. இந்த விழாலாம் ரொம்ப நன்னா நடக்கணும்னு சில பேர் பேக்ரவுண்டில் இருந்துட்டு அதை சப்போர்ட் பண்ணி செய்கிறா பாருங்க, லைக் த பீப்புள் ஹூ ஆர் கிவன் திஸ் ஹால், பீப்புள் ஹூ ஆர் கிவன் த க்ளோத்திங்ஸ், த பீப்புள் ஹூ ஆர் கிவன் திஸ். சுவாமி சொல்லுவார், எந்த ஒரு நல்ல காரியமும் முதல்ல பட்ஜெட் போட்டுட்டு அப்புறம் ஆரம்பிக்காத. எந்த நல்ல காரியம் செய்ய ஆரம்பி உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் வந்து சேரும். ஐ வாண்ட் டு டெல் ஹிம் திஸ். நான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், இந்த ஃபங்க்ஷன் வந்து இது ஒரு முன்னோடி. நான் உட்காந்துருக்க நேரத்துக்குள்ளே டிஸ்ட்ரிக் பிரசிடெண்ட்டு ஒவ்வொருத்தரும் ஐச்சு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார், சார் இவர் எஸ்எம்எஸ்எல் கோர்ஸ் ஓனர், எல்லா துணிமணிகளும் இவர் கொடுத்தார். அவரை பார்த்தா பேக் சீட்டில் கடைசியில், நேற்று சாயங்காலம் பார்த்தா கடைசியாக சாப்பிட்டவர் அவர் தான். அடுத்தது 2 பேரை அழைச்சல் வந்து இவங்க தான் இந்த ஹாலோட ஓனர், இந்த ஹாலு லைட்டு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அவங்கள போய் கேட்டால் எங்களுக்கு பெருமையாக இருக்குது, எங்கள் இடத்துல இது நடக்கிறதுக்கு எங்களுக்கு பாக்கியம். திஸ் இஸ் த ரியல் லவ், லவ் எக்ஸ்சேஞ்சஸ் இட்செல்ஃப். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிளேஸ் பிஃபோர் அவர் ஆனரபிள் கலெக்டர் தட் மணி இஸ் நாட் எவ்ரி திங். When man has that kind of a heart to go and serve the needy, the God will be there by your side to provide everything, and we have seen it today in this hall. Maybe in the afternoon there is going to be a function, probably I am not fortunate enough to attend that. I was trying to tell him because I have another meeting at Chennai, I have to rush back. But the afternoon meeting mudinda ellarum irundhu paarungo. இது இது ஒரு சைடு ஆன்மீகத்தை வளர்த்து அன்பு வளர்க்குறதுனாக்க, அந்த சைடு பார்த்தீங்கனாக்க அன்பும் ஆன்மீகம் வளர்கிறதுக்கு பெருமையாக இருக்கும். அந்த இந்த மத்தியானம் நடக்க போகிற மீட்டிங் அட்டன் பண்ணும்பொழுது இதை மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் நடந்தால் நாடு க
கலவரமே இருக்காது, அன்பு தான் எல்லா இடத்துலையும் இருக்கும், அன்பு இருந்தால் எல்லோரும் நல்லா இருப்பார்கள் அப்படிங்கிற எண்ணம் வரும். இது மாதிரி ஒரு யூனிட்டி ஆஃப் ஃபெய்த்னு ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு மீட்டிங் இருக்குது, ஐ ஹாவ் அட்டெண்டட் சம் ஆஃப் த மீட்டிங். அதில் மிஸ்டர் முஹிதீன் ஒருத்தர் பேசுவார், நான் சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட, ஐ மிஸ் தட் ஜென்டில்மேன் ஸ்பீச், எக்ஸலண்ட், ஐ எம் டெல்லிங் யூ, ப்ளீஸ் ஸ்டே பேக் அண்ட் லிசன் டு தட் ஸ்பீச், தட் வில் மோல்ட் அஸ், வி வில், நம்ம திரும்பி இன்னைக்கு ஈவினிங் போகும்போது வில் கோ அஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன். எனியோ, ஐ தேங்க் ஆல் த தம்பதிஸ், இந்த தம்பதிகளுக்கு முக்கியமாக நான் நன்றியை சொல்ல வேண்டும், ஏன்னா உங்களுக்கு சேவை செய்து நாங்கள் புண்ணியம் வாங்கி கொண்டோம். அதனால் உங்கள் பகவானுக்கு ஐ ப்ரே டு பகவான் டு பிளெஸ் யூ ஆல் வித் மெனி மெனி மோர் இயர்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஃபுல் லைஃப். யூ ஹாவ் எ வெரி ஸ்ட்ராங் பாடி அண்ட் வெரி ஸ்ட்ராங் மைண்ட் அண்ட் ட்ரை டு டெவலப் த யங்ஸ்டர்ஸ். நீங்கள் உங்களோட ரெஸ்ட் ஆஃப் த பீரியடில் இளைஞர்களையும் குழந்தைகளையும் ஆன்மீகத்தில் முன்னேற வைத்து அவங்களும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு தம்பதியாக இன்னும் 10 பேர் உங்களை செய்யணுங்கிற அளவுக்கு உயர்த்துவீர்கள் என்று உங்களை வேண்டிக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஜெய் சாய்ராம். Shankara, 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 Shank
Thank you.